இலங்கை இந்திய கப்பல் சேவை மீண்டும் ஆரம்பம். சுதந்திர தினத்தை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்திய வழக்கில் நீதிமன்றத்தின் உத்தரவு. நாட்டில் 800,000 பேரின் மின்சாரம் துண்டிப்பு. உச்சம் தொடும் மரக்கறி விலைகள். பங்களாதேஷில் பெரும் தீ விபத்து, அதிர்ச்சியில் மக்கள். காங்கேசன் துறை நாகப்பட்டினம் இடையிலான பயணிகள் கப்பல் சேவையை மீண்டும் பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி முதல் ஆரம்பிக்க உள்ளதாக துறைமுக வட்டாரங்கள் தெரிவித்துள்ளன. மீண்டும் ஆரம்பிக்கும் இந்த சேவையில் இறுதியாக சேவையில் ஈடுபட்ட செரியாப்பாணி கப்பல் ஈடுபடாது எனவும், சிவகங்கை என்ற கப்பலே அந்த சேவையில் ஈடுபடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை கப்பலானது பிப்ரவரி 1ஆம் தேதி முதல் காலை 8 மணிக்கு நாகப்பட்டினத்தில் இருந்து பயணத்தை ஆரம்பித்து 4 மணி நேர பயணத்தின் பின்னர் காங்கேசன் துறையை வந்தடையும் என கப்பல் நிறுவனத்தின் நிர்வாக இயக்குநர் சோமசுந்தரம் நிரஞ்சன் நந்தகோபன் தெரிவித்துள்ளார். அத்துடன் வாரத்தில் 6 நாட்கள் இந்த கப்பல் சேவையில் ஈடுபட உள்ளதோடு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் பராமரிப்பு பணிகளுக்காக நிறுத்தப்பட உள்ளதாக கூறியுள்ளார். மேலும் அரச வரிகளையும் இதர கட்டணங்களையும் குறைப்பதன் மூலம் இந்த பயணச்சீட்டின் விலையை மேலும் குறைப்பது குறித்து இந்திய இலங்கை அரசுகளிடம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஒரு வழி பயணத்திற்கு சுமார் 18,500 ரூபாய் அளவுக்கு குறைக்க உள்ளோம் எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கையின் 75வது சுதந்திர தினத்தினை கருப்பு நாளாக பிரகடனப்படுத்தி யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஒன்றிலிருந்து கிழக்கு நோக்கி இடம்பெற்ற பேரணியில் பங்கேற்ற 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உட்பட 7 பேரை யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றம் விடுவித்துள்ளது. பேரணியில் பங்கேற்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், சார்ல்ஸ் நிர்மலநாதன், செல்வம் அடைக்கலநாதன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர்களான இ சரவணபவன், எம் கே சிவாஜிலிங்கம், யாழ் மாநகர முன்னாள் முதல்வர் மணிவண்ணன் மற்றும் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட 7 பேரே இவ்வாறு வழக்கிலிருந்து விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். குறித்த வழக்கு யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் போராட்டம் நடத்தியமை, பொதுமக்களுக்கு இடையூறு ஏற்படுத்தியமை உள்ளிட்ட குற்றச்சாட்டில் இந்த 7 பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அத்துடன் கடந்த ஆண்டு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்ற தேசிய தைப்பொங்கல் விழாவில் பங்கேற்பதற்காக வருகை தந்த அதிபர் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எதிராக போராட்டத்தில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட சிலருக்கு எதிரான வழக்கு விசாரணையும் யாழ்ப்பாண நீதவா நீதிமன்றத்தில் இடம்பெற்று வந்தது. குறித்த 2 வழக்குகளும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட நிலையில் வழக்கு தொடர்பாக காவல்துறையினர் சட்டமாதிபரின் ஆலோசனையை பெற வேண்டும் என தெரிவித்திருந்தனர். அப்போது பிரதிவாதிகள் சார்பாக முன்னிலையான சட்டத்தரணி 2 வழக்குகளையும் கிடப்பில் போட்டு 11 பேரையும் விடுதலை செய்யுமாறு வேண்டுகோள் விடுத்தார். இதனையடுத்து 2 வழக்கையும் கிடப்பில் போட்ட நீதிமன்றம் பிரதிவாதிகள் அனைவரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. இந்த வழக்குகளின் பிரதிவாதிகள் சார்பில் அதிபர் சட்டத்தரணி கே வி தவராசாவுடன் சட்டத்தரணி பிருந்தா சந்திரகேஸ் முன்னிலையாக இருந்தமை குறிப்பிடத்தக்கது. 75வது சுதந்திர தினத்துக்கு எதிராக பிரியப்பட்ட போராட்டத்தின் பொழுதும், அடுத்தது ரணில் விக்ரமசிங்க, ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க யாழ் நகரத்திற்கு விஜயம் செய்த போது அதற்கு எதிராக செய்யப்பட்ட போராட்டத்தின் போது இருந்த 2 வழக்குகளும் தாக்கல் செய்யப்பட்டு இன்றைய தினம் யாழ் நீதிமன்ற நீதவான் முன்னிலையில் வந்த பொழுது போலீசார் சட்டமா அதிபரின் ஆலோசனையை பெற உள்ளதாக வேண்டிய பொழுது பிரதிவாதிகள் சார்பாக ஆஜராகிய ஜனாதிபதி சட்டத்தரணி கே வி தவராசா ஐயா அவர்கள் இன்று மன்றில் இந்த 2 வழக்குகளையும் கிடப்பில் போட்டு பிரதிவாதிகளை விடுதலை செய்யும்படி வேண்டியதன் படி இன்று யாழ் நீதிமன்ற நீதவான் கௌரவ நீதவான் இன்று 2 வழக்குகளையும் கிடப்பில் போட்டு சகல பிரதிவாதிகளையும் இன்று விடுதலை செய்தார். ஒரு வருட காலப்பகுதியில் மின்சார கட்டணத்தை செலுத்த தவறிய 800,000 பேரின் மின்சார இணைப்புகள் துண்டிக்கப்பட்டுள்ளதாக பொருளாதார நெருக்கடியை தணிக்கும் துறைசார் கண்காணிப்பு குழுவின் தகவல்கள் வெளியாகியுள்ளது. அண்மையில் நடைபெற்ற குழு கூட்டத்திலேயே மேற்குறித்த விடயம் தொடர்பில் கவனத்தில் கொள்ளப்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது. இந்த நிலையில் துண்டிக்கப்பட்ட இணைப்புகளில் பெரும்பாலானவை ஏழை மக்களது இணைப்புகள் என்பது தெரிய வந்துள்ளது. துறைசார் கண்காணிப்பு குழு மேலும் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது, குறித்த மின் துண்டிப்பினால் குழந்தைகளின் ஊட்டச்சத்து முதல் மாணவர்களின் கற்றல் நடவடிக்கைகள் வரை பாதிக்கப்பட்டுள்ளன. மேலும் இந்த நிலைமையினால் எதிர்காலத்தில் பாதிக்கப்பட்ட சமூக அமைப்பு உருவாகுவதற்கு ஏதுவான சூழலாக இது காணப்படும். எனினும் நிர்ணய செலவுக்கு ஏற்ற விலையாக மின் கட்டணத்தை மாற்ற வேண்டும் என பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மற்றும் மின்சார சபைக்கு சில முன்மொழிவுகளை குறித்த குழு பரிந்துரை செய்துள்ளது. அதன்படி இந்த ஆண்டு ஜனவரி மாதம் முதல் 3 மாத காலத்திற்கு மின் கட்டணத்தை வகுக்கும் வகையில் கட்டணத்தை குறைக்க மின்சார சபைக்கு உத்தரவிடுவது, வறுமையால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு சிறப்பு நியாய அலகுமுறையை அறிமுகப்படுத்துவது மற்றும் தேசிய பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் வகையில் தொழில் முறையை பாதுகாக்கும் விலை கொள்கையை விரிவாக அறிமுகப்படுத்துவது போன்ற விடயங்களை பொருளாதார நெருக்கடியை தணிக்கும் துறைசார் கண்காணிப்பு குழு பரிந்துரைத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
சந்தையில் முருங்கைக்காய் கிலோ ஒன்றின் விலை 3000 ரூபாவாக அதிகரித்துள்ளது. தற்போது சந்தையில் மரக்கறிகளின் விலை நாளுக்கு நாள் அதிகரித்து செல்லும் நிலையில் இவ்வாறு முருங்கைக்காயின் விலை அதிவேகமாக உயர்வடைந்துள்ளது. இதேவேளை முருங்கைக்காய் 1 கிலோகிராமின் மொத்த சந்தை விலை 2500 ரூபாவாக காணப்படுகிறது. சந்தைகளில் மரக்கறிகளின் வரத்து குறைவடைந்துள்ளதன் காரணமாக இவ்வாறு வேகமான விலை உயர்வு ஏற்பட்டுள்ளது. அண்மை காலமாக பெய்த கடும் மழையின் தாக்கம் காரணமாக விவசாய செய்கை நிலங்கள் பாதிப்படைந்துள்ள நிலையில் மரக்கறி செய்கையும் பாதிப்படைந்துள்ளது. குறிப்பாக மலைநாட்டில் உற்பத்தி செய்யப்படும் போஞ்சி, கேரட், முட்டைக்கோவா உள்ளிட்ட மேலும் பல மரக்கறிகளும் பச்சை மிளகாய் மற்றும் இஞ்சி உள்ளிட்டவற்றின் விலையும் சடுதியாக அதிகரித்துள்ளது. இதேவேளை ஒரு சில இடங்களில் மரக்கறிகளுக்கு தட்டுப்பாடான நிலையும் ஏற்பட்டுள்ளது. தென்கிழக்கு பங்களாதேஷில் உள்ள ரோஹிங்கியா அகதிகள் முகாம் ஒன்றில் திடீரென ஏற்பட்ட தீ காரணமாக 800க்கும் மேற்பட்ட கூடாரங்கள் தீயில் கரைக்கின. இதனால் 7000க்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. நேற்றைய தினம் ஏற்பட்ட இந்த தீ விபத்தின் போது மேற்குறித்த சேதங்கள் ஏற்பட்டுள்ளது. இங்கு பரவிய தீயினை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கு தீயணைப்பு படையினர் மற்றும் ரோஹிங்கியா தன்னார்வலர்கள் இணைந்து தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்ட நிலையில் 3 மணி நேர போராட்டத்திற்கு பின்னர் தீ கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டது. இந்த தீ விபத்தில் வீடுகள் மாத்திரமன்றி கல்வி மையங்கள், மசூதிகள் மற்றும் சுகாதார நல மையங்கள் உள்ளிட்ட பல்வேறு மையங்களும் பாதிக்கப்பட்டு சேதமடைந்துள்ளதாக தீயணைப்பு படையினர் தெரிவித்துள்ளனர். இதுபற்றி அகதிகளுக்கான அரசு துணை பொறுப்பு அதிகாரி கூறும்போது, அனைத்து ஏற்பாடுகளையும் நாங்கள் செய்திருக்கிறோம், பாதிக்கப்பட்டவர்களுக்கு உணவு வழங்கப்பட்டு தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் என தெரிவித்துள்ளார். மேலும் தீ விபத்திற்கான காரணம் என்னவென தெரியவில்லை எனவும் இது குறித்த விசாரணைகள் இடம்பெற்று வருவதாகவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த 2021 மார்ச் மாதமும் இதேபோல் பெரிய தீ விபத்து ஒன்று ஏற்பட்டுள்ளது. இதன் போது முகாம்களில் இருந்த 15 அகதிகள் உயிரிழந்துள்ளதோடு 10000க்கும் அதிகமானோர் வீடுகளை இழந்துள்ளனர். இதுபோல் கடந்த ஆண்டும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது. இதிலும் 12000 பேர் வீடுகளை இழந்தது மாத்திரமன்றி 2800 கூடாரங்கள் மற்றும் மருத்துவமனைகள் மற்றும் கல்வி மையங்கள் என 90 மையங்களும் தீயில் அழிந்துள்ளன. இதனால் இது திட்டமிட்டு நடத்தப்பட்ட சதிவேலையாக இருக்கலாம் எனவும் இது பற்றிய விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாகவும் விசாரணைக்குழு தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.